வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், இதில் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்டோட நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனி இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸ் அதை விட ஜாஸ்தியாக பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸை எப்படி அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். ஓகே, அதாவது இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸை விட அப்ளிகேஷன் நிறைய ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த மாதிரி கேஸில் ஒரு கம்பெனி எப்படி ஷேர்ஸ் எல்லாத்தையும் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட் படி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள். ஜேஜே லிமிடெட் வாஸ் ரெஜிஸ்டர்ட் வித் அன் அத்தரைஸ்ட் கேபிட்டல் ஆஃப் ₹40 lakh divided into 40,000 shares of ₹100 each. Okay, the company offered 24,000 shares to the public, which were payable ₹20 on application, ₹40 on allotment, and ₹40 on call. Okay, இப்போ பாருங்க, authorized capital எவ்வளோ இருக்குன்னா ₹40 lakh இருக்கு. ஒன்னொன்னும் 40,000 shares ₹100க்கு authorized capital. அண்ட் இப்போ பப்ளிக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 ஷேர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்து அப்ளிகேஷன் மணி ₹20, அலாட்மெண்ட் மணி ₹40 அண்ட் ₹40 வந்து கால் மணி. ஓகே, மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் $100 வந்துருச்சு. எஸ், அப்ளிகேஷன்ஸ் ஃபார் 36,000 ஷேர்ஸ் வேர் ரிசீவ்டு, ஆன் விச் த டைரக்டர்ஸ் அலாட்டட் ஆஸ் ஃபாலோஸ். பாருங்கள், அவங்க ஆஃபர் பண்ணோம் அப்படின்னு இருக்க ஷேர்ஸ் வந்து 24,000 ஷேர்ஸ் தான். ஆனால் அவங்க பப்ளிக் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் வந்து 36,000 ஷேர்ஸ்க்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். அண்ட் இந்த அலாட்மெண்ட்டை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட், அதாவது அப்ளிகேஷன் ஃபார் 20,000 ஷேர்ஸ் ஃபுல் அலாட்மெண்ட். ஓகேவா, அதாவது யாரெல்லாம் 20,000 வரைக்கும் ஷேர்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஃபுல்லாக அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10,000 ஷேர்ஸ்க்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 4,000 ஷேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது 10,000 ஷேர்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்கவங்களுக்கு வெறும் 4,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் 6,000 ஷேர்ஸ் வந்து நில், அதாவது அவங்க ஷேர்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 6,000 ஷேர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதாவது மொத்தம் 36,000 ரிசீவ் பண்ணாங்க இல்லையா, அதில் 20,000க்கு ஃபுல் அலாட்மெண்ட் கேட்ட ஷேர் கேட்ட பர்சனுக்கு கொடுத்துட்றாங்க. 10,000 ஷேர்ஸ்க்கு வெறும் 4,000 தான் கொடுக்குறாங்க. அண்ட் 6,000 ஷேர்ஸ் கேட்டவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஓகே, அண்ட் பாருங்கள், த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட். ஆல் த மணி டியூ ஆன் அலாட்மெண்ட் அண்ட் கால் வாஸ் ஃபுல்லி ரிசீவ்டு. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கலாம். எஸ், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட் டேபிள் இது பர்டிகுலர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் அமௌண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிசீவ் நம்ம எழுதிட்டோம். அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள் 36,000 இல்லையா, அவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹20 அப்ளிகேஷன் மணி வாங்கியிருக்காங்க. ஸோ 36,000 into 20 பார்த்தீங்கன்னா ₹7,20,000. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இஷ்யூட் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இதில் இஷ்யூடுன்றது என்னென்னா ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா 24,000, இதை தான் வந்து நம்ம இஷ்யூன்னு சொல்ல போகிறோம். ஓகே, அப்போ இந்த 24,000 ₹20 வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 24,000 ஷேர்ஸ் ₹20 ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது ₹4,80,000 கிடைக்குது. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். பண்ணிங்கன்னா 12,000 ஷேர்ஸ் அண்ட் ₹2,40,000 வந்துருச்சு. அண்ட் இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 ஷேர்ஸ் கேட்டவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல இல்லையா, ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்போ பாருங்கள், அப்ளிகேஷன் ரிஜெக்டட் 6,000. ஓகே, அதுக்கான மணி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ₹20 ஈஸ்டா இல்லையா, அப்போ 6,000 into 20 போட்டிங்கன்னா ₹1,20,000 கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பேலன்ஸ் தான் எக்ஸஸ் மணி, அப்ளிகேஷன் மணி. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணியோட அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இதை தான் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட் டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த டேபிள் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னும்போது ஜேர்னல் என்ட்ரி போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை தான் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் மணியை நம்ம அலாட்மெண்ட் மணியோட அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி எழுதலாமா? நமக்கு என்ன அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. அப்போ 36,000 into 20 போட்டோன்னா பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் ₹7,20,000 கிடச்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கான என்ட்ரி இது. ஓகே, இப்போ செகண்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணியை வந்து நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அண்ட் இதோடையே நம்ம கம்பைண்டாக இந்த ரிஜெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கான என்ட்ரியும் அண்ட் அலாட்மெண்ட்டோடு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கான என்ட்ரியும் பாஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு என்ட்ரி எல்லாமே ஒன்று தான். அதாவது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் அப்படின்றது வந்து அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அண்ட் டு பேங்க்ன்றது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி. அதாவது ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க்குன்னு வரணும். அண்ட் அலாட்மெண்ட் மணியோடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி என்னென்னா ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட். ஓகேவா, இது மூணுமே ஷேர் அப்ளிகேஷன் தான் டெபிட் அப்படின்றதுனால நம்ம வந்து கம்பைன்ட் என்ட்ரியாக போட்டுடுறோம். சரியா, இப்போ பாருங்கள், இது முதல்ல நம்ம இந்த ரிசீவ் பண்ணது 7,20,000 அது, அண்ட் இது ஷேர் கேபிட்டல்ன்றது என்ன, இஷ்யூ பண்ணுறதுல என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை போடணும் 4,80,000, அண்ட் ரிஜெக்ட் பண்ணது எவ்வளவு 1,20,000 இல்லையா, அது இது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா அலாட்மெண்ட் மணியோட, அதுக்கான என்ட்ரிக்கு 1,20,000. ஓகே, அதுதான் டூ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இப்போ புரிஞ்சிச்சா? அதாவது 3,36,000 இன்ட்டு 20, அதாவது ரிசீவ்டுக்கு, அதுக்கப்புறம் இஷ்யூடுக்கு பாருங்கள் 24,000 இன்ட்டு 20ன்றது ரிசீவ்டு, அப்புறம் ரிஜெக்ஷனுக்கு வந்து 6,000 இன்ட்டு 20ன்றது இந்த ரிஜெக்டட், அண்ட் இது வந்து அலாட்மெண்ட் மணியோடு அட்ஜஸ்ட் பண்ண போகிறதும் அதே 6,000 தான். ஓகே, 6,000 இன்ட்டு 20 தான் இது. ஓகேவா, இது ஒரே என்ட்ரியாக போட்டுட்டோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் ஒரு என்ட்ரி, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் ரிஜெக்ஷனுக்கான என்ட்ரி, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் அலாட்மெண்ட், அலாட்மெண்ட் மணியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு கம்பைன்ட் என்ட்ரியாக போட்டாச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன பாஸ் பண்ணணும் தெரியும் இல்லையா, அலாட்மெண்ட்டுக்கான என்ட்ரி, அலாட்மெண்ட் டியூக்கான என்ட்ரி. ஓகே, இப்போ பாருங்கள், அலாட்மெண்ட் மணி எவ்வளவு 40 rupees. ஸோ எதுக்கு நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,000க்கு தான் போடணும் இதோட. ஓகே, ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறது மட்டும்தான் 36,000, அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த 24,000 ஷேர்ஸ்க்கு தான் நம்ம போடணும். ஸோ 24,000 into 40 பாருங்கள், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் கேபிட்டல். ஓகே, இது டியூக்கான என்ட்ரி, பீயிங் அலாட்மெண்ட் மணி டியூ. ஓகே, 9,60,000. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி போடணும் இல்லையா. அப்போ அதுக்கு என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் அலாட்மெண்ட், அண்ட் அதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 9,60,000 அப்படியே போட வேண்டியது இருக்கும். பட் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், அப்ளிகேஷனில் ரிசீவ் பண்ணிட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால இந்த 1,20,000 இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 9,60,000 மைனஸ் 1,20,000. ஓகேவா, அதுதான் பாருங்கள் 24,000 into 40, அதாவது 9,60,000 மைனஸ் 1,20,000 8,40,000. இதுதான் நம்ம போட வேண்டிய என்ட்ரி. புரியுதா? ரிசீவ் பண்ண வேண்டியது 8,40,000 தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் மணியோடையே இந்த அலாட்மெண்ட் மணி 1,20,000 நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. ஓகே, ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ 8,40,000. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கால் மணிக்கான என்ட்ரி. கால் மணி பாருங்கள் 40 rupees தான். ஸோ 24,000 into 40 தான். ஷேர் கால் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 9,60,000. ஓகே, இப்போ இந்த கால் மணி ரிசீவ் பண்ணணும் இல்லையா, அதுக்கான என்ட்ரி என்ன, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கால் பாருங்கள் 24,000 into 40, அப்போ 9,60,000. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ப்ரோரேட்டோ அலாட்மெண்ட் டேபிள் எப்படி போடணுன்றது தெரியும். ரிஜெக்ஷன் இருந்தாலோ இல்லை அப்ளிகேஷன் மணி வந்து எக்ஸஸாக ரிசீவ் பண்ணாலோ அது அலாட்மெண்ட்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது தெரியும் இல்லையா. ஸோ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு இதே மாடலில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, thank you for your patient listening.